ஹாகாய்ஸ் கொடுத்த சேனல் இந்த வெளியே நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா ப்ரோ கபட்டி சீசன் ஐக்கான ஆப்ஷன் பார்த்தோன்னா அஃபிஷியல் அப்டேட் அந்த பானா வந்திருக்கு. இது எந்த விதத்திலும் வெப்சைட் சொன்னது கிடையாது, இது ப்ரோ கபடி தரப்புல இருந்து அஃபிஷியலா அந்த பானா வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பட்னா பெரஸ் டீம் அவங்களோட இன்ஸ்டாகிராம்லயே அந்த பானா இதை பத்தி போட்டிருக்காங்க. ப்ரூஃப் நான் ஸ்கிரீன்ல ஆட் பண்றேன். என்ன அப்டேட்னா இந்த ஆப்ஷனை பத்தின ரூல்ஸ் அண்ட் அப்டேட் மட்டும் கொடுக்கல, ஒரு மிகப்பெரிய ஆப்புமே அந்த பானா வச்சிருக்காங்க ப்ரோ கபடி. இந்த ரூல்ஸ்ல ஒரு சில டீமுக்கு அட்வான்டேஜாவும் இருக்கும் அண்ட் ஒரு சில டீமுக்கு டிஸ்அட்வான்டேஜாவும் இருக்கும். என்ன ரூல்ஸ் தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாக்கலாம். வீடியோக்குள்ள போதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கபடி பார்த்தன அப்டேட் ஒவ்வொன்றும் நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ஆள் அப்படி தப்பிக்கோங்க. பெல்லைக்கன் ஆல் பண்ணால் தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே வாங்க, அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கேஸ், இந்த வீடியோ பார்க்கணும் கொண்டுகிட்டு இன்னொரு ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. பிக் அப்டேட் ஃப்ரம் ப்ரோ கபடி லீக்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் அந்த பணம் எல்லா பிளேயர்ஸையும் தனித்தனி கேட்டகரி அந்த பணம் பிரித்து வச்சிருப்பாங்க ஏபிசின்னு சொல்லிட்டு. அண்ட் அதை வச்சு தான் அந்த ரிட்டன்ஷன் லிஸ்ட்டே அந்த பணம் இருக்க போகுது. அந்த வீடியில் யார் யார் ஏ கேட்டகரியில் இருக்கா, யார் யார் பி கேட்டகரியில் இருக்கா, யார் யார் சி கேட்டகரியில் இருக்கா அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, அப்ப நான் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். லிங்க் மேல ஐ பட்டன்ல இருக்கு. ஓகே, இது என்ன அப்டேட்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ரீடென்ஷன் பிளேயருக்கான அப்டேட் தான். ஒரு டீம் தலா 6 பிளேயர் அந்த பண ரீடைன் பண்ணலாம், இது முன்னாடியே தெரிஞ்சது தான். பட் எலை பிளேயர் அண்ட் நியூ யங் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ரீடைன் பண்ண முடியாது. கேட்டகரி வைஸ் அந்த பண இப்போதைக்கு ரீடைன் பண்ண முடியும். ஏ கேட்டகரியில 2 பிளேயர், பி கேட்டகரியில 2 பிளேயர், சி கேட்டகரியில 2 பிளேயர். உதாரணத்துக்கு நான் தமிழ் தலாஸ் டீமோட ஸ்குவாடோட ரீ கேட்டகரி லிஸ்ட் நான் ஆட் பண்றேன். இதுல 3 பிளேயர் அந்த பண தமிழ் தலாஸ் டீம்ல இருந்து ஏ கேட்டகரியில இருக்காங்க. குர்ஜித் சாகர் அண்ட் நம்ம மஞ்சித், இந்த 3 பிளேயருமே அந்த பண ஏ கேட்டகரியில இருக்காங்க. இந்த 3 பிளேயருமே தமிழ் தலாஸ் டீமால ரீடைன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது. யாரோ ஒருத்தர் அந்த பண ரிலீஸ் பண்ணணும் ஏ கேட்டகரியில இருந்து. டோட்டலா அந்த ஏ கேட்டகரியில இருந்து நம்மளால 2 பிளேயரை மட்டும்தான் பிக் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம தமிழ் தலாஸ் டீம் அந்த பண நம்ம சுர்ஜித்தும் சாகரும் எங்களுக்கு போதும்னு நினைச்சாங்கன்னா அந்த 2 பிளேயரை மட்டும் ரீடைன் பண்ண முடியும். அண்ட் மஞ்சித் வேணும்னு நினைச்சாங்கனாலும் அவங்க அந்த பண ரீடைன் பண்ண முடியாது. மஞ்சித் தான் எங்களுக்கு வேணும் நினைச்சாங்கன்னா சாகரையும் இல்ல சுர்ஜித்தையும் அந்த பண வெளிவிட்டாகணும். அதே மாதிரிதான் அந்த பண பி கேட்டகரிக்கும் போதும். பி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலாஸ் டீம்ல ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்காரு, பிரச்சனை இல்லை, அவரை ரீடைன் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம அஜின் கேப்பாவா. அதே சமயம் இந்த பி கேட்டகரி பிளேயர்ஸ் லிஸ்ட்ல 4 பிளேயர் இருக்காங்க, அந்த 4 பிளேயருமே ரீடைன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கண்டிப்பா பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நம்ம தெலுங்கு டீமே எடுத்துக்கிடுவோம். அந்த டீமை பொறுத்த வரைக்கும் சித்தா தேசாய், ரஜினேஷ், சுரேந்தர் சிங் அண்ட் ஆதர்ஷ் இப்படி சொல்லிட்டு அந்த பணம் நிறையவே பிளேயர் பி கேட்டகரியில இருக்காங்க. அந்த பி கேட்டகரி லிஸ்ட்ல இருந்து 2 பிளேயரை மட்டும் தான் அந்த பணம் ரீடைன் பண்ண முடியும். சித்தா தேசாய் அண்ட் ரஜினேஷ் இந்த 2 பிளேயரை மட்டும் தான் ரீடைன் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இந்த 2 பிளேயரை மட்டும் தான் ரீடைன் பண்ண முடியும். மீதி இருக்கக்கூடிய ஆதர்ஷா இருக்கட்டும், சுரேந்தர் சிங்கா இருக்கட்டும், இவங்களால அந்த பணம் ரீடைன் பண்ண முடியாது. இல்ல எங்களுக்கு ரஜினேஷ் வேண்டாம், எங்களுக்கு ஆதர்ஷ் தான் வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா சித்தா தேசாய் அண்ட் ஆதர்ஷ் சொல்லிட்டு இந்த 2 பிளேயரை மட்டும் தான் ரீடைன் பண்ண முடியும். நம்ம தெலுங்கு டீமுக்கு அந்த பணம் ஏ கேட்டகரியில பிளேயர்ஸே இல்ல, அதனால ஏ கேட்டகரி அந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு பிளேயரை கூட அந்த டீமால ரீடைன் பண்ண முடியாது. மேக்ஸிமம் இந்த தெலுங்கு டீம் ரீடைன் பண்ணக்கூடிய லிமிட் 4 பிளேயர் தான் அந்த பணம் இருக்கும். சி கேட்டகரி லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பணம் அதுலேயுமே 2 பிளேயர் தான் பிக் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம தமிழ் தலாஸ் டீம்ல பிரபஞ்சன், அத்து, நமஸ், மோஹித், அபிஷேக் சொல்லிட்டு இப்படி எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த டோட்டல் சி கேட்டகரி லிஸ்ட்ல இருந்து 2 பிளேயரை மட்டும் தான் ரீடைன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அபிஷேக் அண்ட் நம்மளோட பிரபஞ்சன் இந்த 2 பிளேயருமே நம்ம தமிழ் தலைவர் டீம் வேணும்னு நினைச்சாங்கன்னா அந்த 2 பிளேயரை எடுத்துக்கலாம் சி கேட்டகரியில இருந்து. எக்ஸ்ட்ரா இன்னவங்களுக்கு வேணும், ஹிமான்சு வேணும், அதுல மெஸ்லாம் வேணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களை ரீடைன் பண்ண முடியாது. 2 பிளேயர் தான் அந்த சி கேட்டகரி லிஸ்ட்ல இருந்து எடுக்க முடியும். இதுதான் கைஸ் இப்போதைக்கு அவங்க கொடுத்த அப்டேட். கொஞ்சம் ஒரு ஷாக்கிங் அப்டேட்டா தான் அந்த பணம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எதிர்பார்க்கப்பட்டது எலை பிளேஸ்ல 6, அப்படி இல்லைன்னா என்ஐபி பிளேஸ்ல 6 இப்படி சொல்லிட்டு டோட்டலா 12 பிளேயர் ரீடைம் பண்ற மாதிரி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் எப்படியுமே கொடுக்காம சி கேட்டகரியில 2, பி ல 2, சி ல 2 சொல்லிட்டு டோட்டலாவே அந்த பணம் 6 பிளேயர் தான் ரீடைம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பணம் கொடுத்துருக்காங்க. இப்படி திரும்பவும் என்ஐபி கேட்டகரியில நீங்க ஏதோ பிளேயர்ஸ் ரீடைம் பண்ணிக்கலாம் சொன்னாலும் சொல்லலாம். இப்போதைக்கு எந்த அப்டேட்மே அந்த பணம் அவங்க கொடுக்கல, இதுதான் அந்த பணம் அவங்க சொல்லியிருக்காங்க. 6 பிளேயர் ரீடைம் பண்ணலாம் பிளஸ் இந்த 3 கேட்டகரியில இருந்து 2 பிளேயர் மேக்ஸிமம் அந்த பணம் ரீடைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்தா உங்களோட ஒப்பீனியன் என்ன, முக்கியமா அந்த பணம் இது ஒரு சில டீமுக்கு அட்வான்டேஜஸா இருக்கும். தமிழ் தலைவர் டீம் மாதிரி டீமுக்கு இது கொஞ்சம் அட்வான்டேஜ் தான் இருக்கும். ஏன்னா ஏ கேட்டகரி பிளேயர்ஸ் அந்த பண ஆப்ஷனுக்கு வருவாங்க. முக்கியமா நம்ம யூபிஓ டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்கும். ஏன்னா 4 பிளேயர் அந்த பண ஏ கேட்டகரியில இருக்காங்க. சுமித் இருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம நிதிஷ்குமார் இருக்காரு, ஸ்ரீகாந்த், சாரி சுரேந்தர் கில் அண்ட் நம்மளோட பர்தீப் நரால் இப்படி சொல்லிட்டு அந்த பண 4 பிளேயர் ஏ கேட்டகரியில இருக்காங்க. அதுல இருந்து அந்த டீம்ல 2 பிளேயர் தான் ரீடைம் பண்ண முடியும். மேபி பர்தீப்போ இல்ல ஒரு சுமித்தோ அந்த பண யாரோ வெளியே விட்டாங்கன்னா அது தமிழ் தலைவர் டீமுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கும். இந்த மாதிரியான பிளேயர்ஸ் நம்ம டீமுக்கு தேவை. அப்படிப்பட்ட பிளேயர்ஸ் நம்ம டீம் ரீடைம் பண்ணிக்கல, ஆப்ஷன்ல காசு கொடுத்து அந்த பண நம்ம டீமுக்காக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம தெலுங்கு டீமுக்கு அந்த பண சித்தார்த்த சிக்கு ஒரு ப்ராப்பரான பேக்கப் வேணும் நினைச்சாங்கன்னா நம்ம தமிழ் தலைவர் டீம்ல இருக்கக்கூடிய மஞ்சித் அவர் ரீடைம் பண்ண முடியாம வெளியே போனாங்கன்னா அந்த டீமுக்கு பர்ஃபெக்டான ரீப்ளேஸ்மெண்டா இருக்கும். அதே மாதிரி தான் அந்த பணம் யூமும்பா டீம்லயுமே ஒரு ஃபசல் அக்கரச்சலி இருக்காரு, அஜித் இருக்காரு, அபிஷேக் இருக்காரு, இந்த 3 பிளேயருமே அந்த பணம் ஏ கேட்டகரியில இருக்காங்க. இதுல இருந்து யாரோ ஒருத்தர் கண்டிப்பா அந்த பணம் வெளியே வருவாங்க. மேபி இது ஃபசல் அக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஜெய்ப்பூர்லயுமே அதே மாதிரி தாங்க, அதாவது அந்த பணம் தீபக் நிவாஸ் குட்டான், அர்ஜுன் தேஸ்வா, சந்தீப் குமார் துல் சொல்லிட்டு இந்த 3 பிளேயர் இருக்காங்க. இதுல இருந்து யாரோ ஒரு பிளேயர் கண்டிப்பா அந்த பணம் வெளியே வருவாங்க. மூணுமே ரொம்ப நல்ல பிளேயர். அந்த டீம்ல இருந்து அந்த பணம் ஒரு பிளேயர் வெளியே வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். பட்னா பெரஸ் டீமுக்கு பிரச்சனை இல்லை, 2 ஏ கேட்டகரி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஷாஜுலு அண்ட் சச்சின் சொல்லிட்டு இந்த 2 பிளேயருமே கண்டிப்பா ரீடைன் பண்ணிடுவாங்க. அந்த டீமுக்கு இந்த பெருசா
பிரச்சனை இருக்காது. அவங்களுக்கு இது அட்வான்டேஜஸாக இருக்கும். பட் அவங்களுக்கு இருக்கிறது அந்த பி கேட்டகரி லிஸ்ட் தான். அதுலேயுமே அந்த டீம் மேக்ஸிமம் பிளேயர்ஸ் அந்த பணம் ரீட்டைம் பண்ண மாட்டாங்க. கோயத் அவங்க ரீட்டைம் பண்ணுற மாதிரி தெரியல. பெங்களூரு புல்ஸ்க்குமே இந்த பணம் இது ஒரு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. பவன் சராவத் தன் சௌரப் மந்தல் சுட்டு ரெண்டே ரெண்டு பிளேயர் தான் அந்த பணம் ஏ கேட்டகரியில் இருக்காங்க. அம்மன் பி கேட்டகரி தான் நினைக்கிறேன். உங்களுக்குமே அந்த பணம் இது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. தமிழ் தலைவர் ஸ்டீமுமே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. ரஞ்சித் அப்படிங்கிற ஒரு பிளேயர் அந்த பணம் வெளியே போக வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது வரலாம். இது அட்வான்டேஜாகவும் எடுத்துக்கலாம், டிஸ்அட்வான்டேஜாகவும் எடுத்துக்கல. நம்ம ரஞ்சித் வெளியே வந்தால் நம்ம டீமால் வந்த பணம் நிறைய நல்ல நல்ல பிளேயர்ஸ் அந்த பணம் எடுக்கலாம். முக்கியமா சுமித் மாரான பிளேயர்லாம் வெளியே வருவாரு கண்டிப்பா. அதை மட்டும் இல்லாமல் யூமம்பா டீம்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிற செலியில அஜித் யாரோ ஒருத்தர் அந்த பணம் கண்டிப்பா வெளியே வருவாங்க. நம்மளோட ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸ்ல இருந்து சந்தீப் குமார் துல் அந்த பணம் வெளியே வருவாரு. தெலுங்கு டைட்டன் டீம்ல இருந்து நிறைய யங் பிளேயர்ஸ் அந்த பணம் வெளியே வருவாங்க. பியோதா டீம் கிட்ட இருந்து ரெண்டு லெஜண்ட் அந்த பணம் வெளியே கண்டிப்பா வந்தே தீரணும். யார் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படி சொல்லிட்டு எல்லா டீமோட ரிட்டென்ஷன் பிளேயருமே அந்த பணம் கொஞ்சம் எதிர்பார்க்கிற மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அந்த பணம் தூக்கி விட்டுருக்காங்க. இந்த அப்டேட் கொடுத்து அப்புறம் ரீடைம் லிஸ்ட் வரும்னு கேட்டீங்கன்னா உண்மையை சொல்லியிருந்தேன். எனக்கு எதுவுமே அந்த பணம் இப்போதைக்கு தெரியல. நிறைய வெப்சைட் ஒன்று சொல்றாங்க, நான் அதை எடுத்து திரும்ப போட்டு அதே மாதிரி பிரச்சனை ஆயிடக்கூடாது. எனக்கு ஸ்போர்ட்ஸ் கிட்ட வெப்சைட் ஒரு மிகப்பெரிய வெப்சைட் சொல்லிட்டு தான் நான் அதை எடுத்து அப்டேட் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்போ ஜூலை 12 அந்த பணம் ரீடைம் லிஸ்ட் வரல. அண்ட் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 20 சொன்னாங்க, சரி ஜூலை 20 சொன்னாங்க. பட் அதுலயுமே அந்த பணம் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். இப்போதைக்கு கண்டிப்பா அந்த பணம் அந்த சீனியர் நேஷனல்ஸ் இருக்குல்ல அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரீடைம் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்துடும். அதுக்கு முன்னாடியும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் சொல்றேன் மேக்ஸிமம் இவங்க தள்ளி போடுறதுக்கான மெயின் ரீசன் அந்த சீனியர் நேஷனல்ஸ் தான் அந்த பணம் இருக்கு. அதுல தான் பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஆப்ஷன்ல பிக் பண்ணுவாங்க. மேபி அந்த பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து ரீடைம் பண்றது கூட தள்ளி போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு. இப்போதைக்கு அந்த சீனியர் நேஷனல்ஸ்க்காக தான் அந்த பணம் இந்த ப்ரோ கபடி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணம் தள்ளி போயிட்டு இருக்கு. அந்த ரீடைம் லிஸ்ட்மே தள்ளி போறதுக்கான காரணமும் இந்த சீனியர் நேஷனல்ஸ் அந்த பணம் இருக்கலாம். ஜஸ்ட் மை ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். எப்ப வேணா ரீடைம் லிஸ்ட் வரலாம். நான் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேன், நான் தயாராக.